சேனல் ஜஸ்ட் வாவ் அப்டேட்ஸ். என்னோட டே ஒன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்னபடி வந்து ஒரு சின்ன குயிக் அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ டே ஒன் வந்து நான் என்னென்ன சாப்பிட்டேன் என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட ஒரு குயிக்காக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ லஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 eggs வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து முருங்கைக்கீரை பொரியல். ஸோ இது ரெண்டும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திருக்கேன். கூடவே வந்து ஒரு கப் ஆஃப் பீட்ரூட் ஜூஸ், பீட்ரூட் அண்ட் கேரட் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதோட வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். பீட்ரூட்டு, கேரட்டு, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து லெமன் கொஞ்சம், நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு நான் அந்த ஜூஸ் கொஞ்சம் எடுத்துப்பேன். அது வந்து வெறும் வயிற்றில் தான் எடுத்துக்கணும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு அந்த ஜூஸ் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கீரை பொரியல், ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய லஞ்சு. இது வந்து நான் 2 o'clock சாப்பிட்டேன். ஸோ அதோட வந்து 4:30 வந்து என்னோடய ஈவினிங் ஸ்நாக் எடுத்துக்கிட்டேன். அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொய்யா பழம், 2 வந்து வேர்க்கடலை கேக்கு, அது வந்து ஒரு 2 pieces எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஸ்நாக் முடிச்சுக்கிட்டேன். ஆல்சோ வந்து ஈவினிங் 7:30 வந்து 4 numbers ஆஃப் கேபேஜ் கட்லெட் சாப்பிட்ருக்கேன். அது எப்படின்னா வந்து கேபேஜு, ஓட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே ஹெல்த்தியாக போட்டு செய்கிற ஐட்டம்ஸ் தான். கேபேஜ் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து நான் கட்லெட் மாதிரி தான் செய்கிறேன். ரொம்ப மினிமம் ஆஃப் ஆயில் போட்டு தவாலே, தோசை தவாலையே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி அந்த கட்லெட் சாப்பிட்ருக்கேன். அண்ட் அதோட வந்து நைட்டு டின்னர் வந்து 8:30 ராஜ்மா மசாலா மட்டும், எதுவும் தோசை இட்லி அந்த மாதிரி எடுத்துக்கல, ராஜ்மா மசாலா மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ப்ரோட்டீனு இல்லை கம்மியான கார்ப்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நான் என்னோடய டே ஒனில் எடுத்திருக்கேன். ஸோ டே 2 அப்டேட் வந்து நாளைக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் ஊட்டி போயிருந்தோம். ஸோ நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்குது, வீடியோஸும் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ அதோட இதுவும் வந்து நான் சேர்த்து நாளைக்கு போடுறேன். பிளேசஸ் நாங்கள் நிறையா விசிட் பண்ணல, பட் நல்ல கிளைமேட்டு, நல்ல ரெயினியாக இருந்துச்சு. ஆக்சுவலி எல்லாத்துலேயும் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அங்கே ரொம்ப மழையாக இருக்குமோ போக வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே தான் கிளம்பி போனோம். பட் வந்து ரொம்ப நல்ல கிளைமேட், நல்லா சில்லிங்காக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அதோட ஒரு சில பிக்சர்ஸ் வந்து நான் நாளைக்கு வீடியோவில் வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய டே 1 அப்டேட், நேற்றுக்கான அப்டேட். ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் சைடில். ஸோ இந்த வெயிட்டில் வந்து 2 months இந்த வீக்கில், இந்த மந்தில் நான் என்ன வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவுமே வந்து ஃபர்தராக ப்ராசஸ் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ் நான் இன்னும் எடுக்கல. ஸோ அதுவும் வந்து நான் ஃபர்தராக வந்து அப்டேட் பண்ணுறேன். இதோட என்னோடய டே 1 அப்டேட் முடியுது. நீங்களும் வந்து உங்களோட வெயிட் லாஸ் வந்து நல்லபடியாக கொண்டு போயிட்டுருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தேட். நான் என்னோடய டே 2 அப்டேட்டோட நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே வாவ், ஸ்டே ஹெல்தி, நெவர் கிவ் அப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.